Welcome to Puma Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பூண்டு சட்னி தாங்க செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். இதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சட்னி வந்துட்டு நல்லெண்ணெயிலே செஞ்சோம் அப்படினா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 20 டு 25 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு கப் எடுத்தீங்க அப்படினா சின்ன வெங்காயம் half கப் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் பூண்டும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயி வந்ததுக்கு அப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் இங்க கார்த்திக் ஏத்தப்பல காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா புளி ஆட் பண்ணிருக்கேன் நான் வெங்காயம் பூண்டும் கம்மியான குவாண்டிட்டில ஆட் பண்ணிருக்கனால புளி வந்துட்டு கம்மியா ஆட் பண்ணிருக்கேன் நீங்க அதிக குவாண்டிட்டில செய்யறதுனா புளியோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அதே பேன்லயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஒரு half ஸ்பூன் உளுத்து பருப்பு ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுத்து பருப்பு நல்லா பொரியட்டும் இந்த சட்னி தாளிக்கும் போது நல்லெண்ணெயிலே தாளிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ கடுகு உளுத்து பருப்பும் மிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு உளுத்து பருப்பு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சட்னி அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் நீங்க உப்பு சேர்க்கலனா இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சட்னி நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடைசியா இதுல ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் விருப்பப்பட்டா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெல்லம் ஆட் பண்ணனும் தனி டேஸ்டா இருக்கும் சோ அதுக்காக தான் வெல்லம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வந்துட்டு சூடான இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பூமாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ